வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய நிகழ்வுகளை சிறப்பித்து தருவாராக. அனைவருக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். இன்று சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு, உலகையே வசமாக்கலாம். இந்த தலைப்புல கொஞ்சம் சிந்திக்கலாம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொன்னாங்க அவை பிறகு. அந்த வகையிலே மிக உயர்ந்த ஒரு பிறவியாகிய இறைநிலையினுடைய தன்மாற்றத்திலே உச்சகட்ட ஒரு பிறப்பாக மனித பிறவி எடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். தேவையும் விருப்பமும் உடையதே ஜீவகினம். ஒவ்வொரு உயிரினமும் தன்னுடைய தேவையை முடிக்க முயலும் போது பிறருடைய தேவையும் விருப்பமும் தாக்கப்படாமல் இருக்க வேண்டும். இப்ப நம்ம இன்பமாக வாழணும் அப்படிங்கிறது எல்லாருடைய நோக்கமாக இருக்கலாம். ஆனால் அதற்கான வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து செயலாற்றுகின்ற பொழுது நம்முடைய செயல், நம்முடைய விருப்பம், நம்முடைய தேவையை நிறைவேற்றுகின்ற பொழுது மற்றவர்களை அது தாக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு மகரிஷி மேலும் இந்த உடலுடைய தேவையை பார்த்தோம்னாலே இந்த உடல் என்பது மிகப்பெரிய பொக்கிஷம்னு மகரிஷி சொல்றார். இயற்கை என்ற பேராற்றல் மனித உடல் அதனை எத்தனையோ காலமாக ஏற்ற நுட்பத்தோடு வயிற்றினிலே வைத்து பல லட்சம் தலைமுறைகளாக வடிவமைத்து கொடுத்துள்ளதாம். ஏன்னா இந்த ஜீவ இனங்களுடைய தன்மாற்ற சரித்திரத்தை பார்க்கின்ற பொழுது 5 அறிவு ஜீவன்கள் வரை மிக அதிகமான காலகட்டம். அதற்கு பிறகுதான் மனித குலம் தோன்றியதாக மகரிஷி சொல்றார். அதுவும் மனிதனுடைய தோற்றம் என்பது ஒரு சாதாரணமாக தோன்றிவிடவில்லை. சுவாமிஜி சொல்வாங்க, சடுதி மாற்றம் என்று அதை அடையாளப்படுத்துவாங்க. சடுதி மாற்றம் என்பது என்னன்னா, ஒரு மிகப்பெரிய 3 சட்டங்களை உடைத்து கொண்டு தோன்றியவன் தான் மனிதன். என்ன சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இருவேறு உயிரினங்கள் உறவு கொள்ளாது அப்படிங்கிறது இயற்கையினுடைய சட்டம். அந்த சட்டத்தை மீறி இருவேறு உயிரினங்கள் உறவு கொண்ட போது தோன்றியவன் தான் மனிதன். 2வது சட்டமாக, அப்படியே தோன்றினாலும் அடுத்த ஒரு பரம்பரை உருவாகாது, கருத்தரிக்காது. அப்ப அந்த சட்டத்தையும் மீறி பிறந்தவன் மனிதன். 3வது சட்டமாக, அப்படி தோன்றுகின்ற கருமோ மலடாகத்தான் இருக்கும் என்பது இயற்கையின் சட்டம். அப்ப அதையும் தாண்டி பிறந்தவன் தான் மனிதன் அப்படின்னு சுவாமிஜி சொல்வான். இத என்ன வார்த்தையில சொல்வாங்கன்னா, சடுதி மாற்றம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையில மகரிஷி குறிப்பிடுவான். ஓ, அந்த வகையிலே எவ்வளவு பெரிய ஒரு வித்தை உடைய பிறவி மனிதனுடைய பிறவி. ஓ, இந்த உடல் சாதாரணமானதல்ல. ஓ, இந்த உடல் இறைநிலை எத்தனையோ காலமாக ஏற்ற நுட்பத்தோடு காப்பாத்தி கொடுத்திருக்கான். அப்ப அப்படிப்பட்ட உடலை எவ்வளவு நல்லா நம்ம பார்த்துக்கணும். அந்த உடல் என்கின்ற வாகனம் உயிரை சுமந்து செல்லக்கூடியது. நம்ம இறை உணர்வு பெற்று அறநெடியோடு முழுமை பேறு எய்துகின்ற காலம் வரை இந்த உடல் வேணும் இல்லையா? உடலுக்கும் உயிருக்கும் இணக்கம் இருக்கணும். அப்ப அதற்கு இந்த உடலுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்றாங்க சுவாமி. இப்போ அதற்கு அடுத்த வரிகள்ல சொல்றாங்க, இந்த ஒரு பெருமையை உணர மறந்த மனிதன் என்ன செய்யறான், முயற்சியினை மனிதன் தன் முனைப்பில் ஆழ்த்தி இன்பம் மிகையாக எவ்வொரு பால் துய்த்து கெடுத்தாலும் பயிற்சி தரும் பாடம் போல அவ்வுறுப்பின் வழியே பல நாட்கள் வருந்த ஏற்று நோய் விளையும் பாரு. இதை விட ஒருத்தர் சொல்லிட முடியுமா? எவ்வளவு விளக்கமா சொல்றாங்க மகரிஷி, எந்த உறுப்பை கொண்டு அளவுக்கு அதிகமாக இன்பம் துய்த்தாலும். அந்த இடத்துல ஒரு அழகான வார்த்தை பிரயோகம், இன்பம் துய்த்தலே தவறு என்று சொல்லவே இல்லை மகரிஷி. அளவுக்கு மீறிய இன்பம் தான் துன்பமாக மாறும். இப்ப
இப்ப கண்களை கொண்டு ஒரு வருத்தி ஒரு காரியம் பண்றோம். ஒரு ஒரு படம் பாக்குறோம் கூட வச்சுக்கலாம், ஒரு திரைப்படம் பாக்குறோம், 3 மணி நேரம் கண்களை கொண்டு பார்க்கிறோம். 3 மணி நேரம் பார்க்கும் பொழுது அந்த கண்களுக்கு அது கொஞ்சம் சிரமத்தை தானே கொடுக்கும். ஆற்றல் சென்று அந்த திரையில் பட்டு பிரதிபலித்து இத்தனை விஷயமும் 3 மணி நேரம் தொடர்ந்து நடக்கிறது. அப்போ ஒவ்வொரு கணமும் ஜீவகாந்தத்தை செலவு பண்ணி தான் அந்த படத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ உடல் ஆற்றல் குறையும் பொழுது கண்கள்ல லேசான துன்பம் வரும், 2வது படமும் பார்க்க தொடங்கினா. அப்ப அந்த அளவு முறையை உணர்ந்து விழிப்புணர்வோட நம்முடைய தேவையும் விருப்பத்தையும் அளவோடும் முறைவோடும் நிறைவேற்றிக் கொள்கின்ற போது அது தனக்கும் துன்பம் இல்ல, பிறருக்கும் துன்பம் இல்ல. நம்ம நினைக்கலாம், நான் தானே பாக்குறேன், என்னுடைய கண்ணு தானே கெடுது, இதுல மற்றவர்களுக்கு என்ன துன்பம் என்று நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். இப்போ நம்ம எல்லாம் குடும்பம் என்கின்ற அமைப்புலதான் இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் குடும்பத்துல பொறுப்பும் கடமையும் இருக்கு இல்லைங்களா? காலை முதல் இரவு வரை அது ஆணாயினும் பெண்ணாயினும் அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகளை முறையா செய்தே தீர வேண்டும். அப்போ இந்த கண்கள்ல ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையினால நம்மளுடைய கடமை தடைப்பட்டா அது மற்றவர்களுக்கு துன்பமா இல்லையா? துன்பம் தானே. தொடர்ந்து இதே போல நம்ம செய்து கொண்டே இருந்தால் என்ன நடக்கும்? மகரிஷி சொல்றாங்க, பயிற்சி தரும் பாடம் போல அந்த உறுப்பின் வழியாக பல நாட்கள் வருந்த ஏற்ற நோய் விளையும் பாரீர். அப்போ அது என்ன ஆகும்? முதல்ல வலியாக இருந்தது, அடுத்தது நோயாக மாறிவிடும். இடத்தாலும் காலத்தாலும் நீடிக்கின்ற பொழுது மகரிஷி சொல்லுவாங்க இல்லைங்களா, இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இதுல அளவும் முறையும் மாறுதல், தடமாற்றம், தடுமாற்றம், வேக அதிகரிப்பு, திசை மாறுதல், வேக குறைவு, இது எல்லாமே நோயில கொண்டு போய் விட்டுரும். முதல்ல அது வலியாக இருக்கும், சின்னதா இருக்கும் பொழுது. அப்ப அதற்கான மறு உந்து சக்தியை கொடுக்காம ஓய்வு எடுக்காம விட்டுட்டோம்னா என்ன நடக்குங்க? இடத்தாலும் காலத்தாலும் நீடிக்கும் பொழுது அது நோயாக மாறிவிடுகிறது. அப்ப இருப்பாக இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் குறைய குறைய அந்த நோய் அதிகமாகிறது. நம்முடைய தேவை இருக்கலாம், விருப்பம் இருக்கலாம், அதனால நமக்கும் பிறருக்கும் துன்பம் தரத்தக்கத நம்ம விழிப்புணர்வோடு இருந்து சரி செய்து கொள்ளணும்னு சொல்றாங்க மகரிஷி. அப்போ இந்த உடலை பாதுகாக்க வேண்டியது முதல்ல நம்முடைய பொறுப்பும் கடமையும். அப்ப அது சுயநலம் ஆகாதுங்கிறாங்க மகரிஷி. ஏன்னா நாம நல்லா இருந்தா தான் குடும்பம் நல்லா இருக்கும், அதனால சமுதாயத்திற்கும் மறைமுகமாக நன்மை. அப்போ நம்முடைய உடலை முதல்ல பாதுகாக்கிறது தான் நம்முடைய முதல் கடமை. அப்போ எந்த உயிருக்கும் அந்த உடலை பாதுகாக்க வேண்டிய நிலையிலிருந்து மாறும் பொழுது அது ஒரு துன்பமாக மனிதனுக்கு வருகிறது. இப்பவுமே நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, எத்தனை பேரு நம்ம மனவளக்கலைய பத்தி சொல்லும் போது அந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்காக தான் முதல்ல மன்றத்துக்கு வருவாங்க. ஏன்னா அந்த நோயினுடைய தன்மை அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கும். வந்த உடனே என்ன சொல்லுவாங்க, இந்த முழங்கால் வலியில இருந்து இது போக்கிடுமா என்ன உடற்பயிற்சி என்று கேட்பார்கள். அப்ப அதை முறையா செய்யும் பொழுது அவங்களுக்கு அந்த நோய் தீரும் பொழுது பிடிப்பு அதிகமாகிறது மனவளக்கலை மேலே. அப்போ முதல்ல இந்த உடலுக்கான ஒரு பாதுகாப்ப பராமரிப்ப கொடுக்க வேண்டியது அவசியம். அதுதான் அன்பும் கருணையும்னு மகரிஷி சொல்றாங்க. அப்போ உடல் மேல முதல்ல அன்பு இருக்கணும், நமக்கு கருணையும் இருக்கணும். அப்ப அதுதான் அப்படி இருக்கக்கூடிய உடலை கொண்டு வாழும் பொழுது நம்மால தான் சமுதாயம் இயற்கை என்று சொல்லக்கூடிய 3க்குமே முறையாக கடமைகளை நிறைவேற்ற முடியும். அப்ப முதல்ல நம்மை நாம் வசமாக்கி கொள்ள முடியும். அப்புறம் தானே குடும்பத்தை வசமாக்குறது, சுற்றம் ஊர் உலகத்தை வசமாக்குறது. அப்போ முதல்ல உடல் பாதுகாப்பு, அடுத்தது நம்முடைய உயிரை வளப்படுத்தக்கூடிய காயக்கல்ப பயிற்சியை முறையாக செய்து நம்ம ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளலாம். நம்ம ஒரு ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம், எப்போதெல்லாம் நம்ம மகரிஷி சொல்லக்கூடிய 6 குணங்களில பயப்படுறோம் அப்படின்னு ஆராய்ச்சி செய்து பார்த்தோம்னா, குறிப்பா கோபம், எப்போதெல்லாம் நம்ம சினத்தின் பயப்படுறோம் பாருங்களேன், முதல்ல உடல்ல இயலாமை வரும் பொழுதுதான் முதல்ல நம்ம கோபப்படுவோம். ஒரு ஒரு கடமை நமக்கு என்று காத்திருக்கும், அந்த கடமையை முறையா செய்யற அளவுக்கு இந்த உடல்ல தெம்பு இருக்காது.
அப்ப என்ன பண்ணுவோம், இந்த கடமையை செஞ்சுதான் ஆகணும், ஆனா உடம்புல தெம்பில்லை, அப்ப யாரு மேல கோபப்படலாம் என்று காத்துக்கிட்டு இருக்கும். அப்ப என்ன நடக்குதுங்க, முதல்ல உடல் ஆரோக்கியம் இருக்குமே ஆனால் எந்த கடமையும் ஒரு தவம் போல நம்மால செய்ய முடியும், அப்ப கோபத்துல இருந்து விடுபடலாம். இந்த ஆறு குணங்களும் பயப்படுவதற்கு அடிப்படையாக உடல் ஆரோக்கியம், உயிர் வளம் ரொம்ப முக்கியம். அப்ப அடுத்தது மனதினுடைய தன்மை. அப்ப மனதை அமைதிப்படுத்தும் பொழுது மனிதனுடைய தன்மை பக்குவம் அடைகிறது. மன அலைச்சூழல் குறைந்த நிலையில தன்னைத்தானே உள்ளே கடந்து பார்க்கக்கூடிய தன்மை வரும் பொழுது நாம எந்த இடத்துல எல்லாம் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுத்தோம் என்பதை தெளிவா பார்க்க முடியும். இப்ப சாதாரணமா இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்வாங்க, ஒரு மனிதனுக்கு அவரேதான் நீதிபதி, அவனேதான் காவலன், அவனேதான் கோர்ட், அதாவது நீதிமன்றம், அவனேதான் வக்கீல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை சரிப்படுத்துறதுக்கு நமக்கு நாமே சரிப்படுத்திக்கணும். ஆனா பல நேரங்கள்லயும் நம்ம வக்கீலாதான் சரியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வக்கீலோட வேலை என்னங்க, தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிக்காரர் செய்வது சரி என்று வாதிப்பது தானே ஒரு வக்கீலுடைய சரியான கடமை. அப்ப அதை மட்டும்தான் நம்ம சரியே செய்வோம். எந்த இடத்துலயும் நான் செஞ்சது சரி, கோபப்பட்டு பேசிட்டா கூட கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நான் கோபம் படக்கூடாதுன்னு தாங்க இருந்தேன், அவங்க வந்து எனக்கு கோபம் ஊட்டிட்டாங்க என்று மற்றவர்கள் மேல குறைய சொல்லி பழகி இருக்கிறோம். அப்ப என்னாச்சுங்க, நாம வக்கீலாவேதான் நடந்துகிட்டு இருக்கோம். மனவளக்கலைக்கு வந்தது பிறகுதான் நாம நீதிபதி ஸ்தானத்துக்கு உயர முடிந்தது. மௌனத்திலையும் அகத்தாய்வுகளையும் செய்யும் பொழுது நம்மை நாமே ஒரு தராசு கோல் போல சீர்தூக்கி பாக்குறோம். அப்போ இந்த பக்கம் இன்பம் இருக்கு, இந்த பக்கம் துன்பம் இருக்கு, ஏன் துன்பம் வருது, அதற்கு என்னுடைய எந்த செயல் காரணம் என்று ஆராய்ச்சி செய்யற பக்குவம் வந்த பிறகு துன்பத்திலிருந்து விடுபட முடிகிறது. அப்போ மனிதன் இந்த விழிப்புணர்வு இல்லாம செய்து கொண்டு செயல்களை தான் போன போக்கில, கண் போன போக்கில கால் போகி, கால் போன போக்கில மனம் போய் கொண்டிருந்ததுன்னா அவன் கடமையிலிருந்து தவறி விடுகின்றான். அப்ப அவன் செய்யக்கூடிய செயல்கள் முதல்ல என்ன நடக்குது, அவனுடைய உடல் செல்கள்ல பாதிப்பு சீர்குலைவு, அடுத்தது மூளை செல்கள்ல பாதித்து சீர்குலைவு ஏற்படுகிறது. கோபப்படும் போது பேசுற வார்த்தைகளை அதுக்கப்புறம் கேட்டு பாருங்களேன், அவங்க கிட்ட நானா பேசினேன், நான் அப்படி எல்லாம் பேசணும்னு நினைக்கவே இல்லையே என்று சொல்லுவோம். அப்ப எங்க அங்க நாம மறைஞ்சு போயிடுறோம், கோபம் நம்மள ஆளுமை செய்ய தொடங்கிடுது. அப்ப மூளை செல்கள் அணு அடுக்கு குறைகிறது, உடல் செல்கள் அணு அடுக்கு குறைகிறது. அப்ப உடலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது நாம உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இயங்கும் பொழுது. அதுல குறிப்பா கோபம், கவலை, அருவறுப்பு, இந்த மாதிரி பல குணங்களின் வயப்படும் பொழுது வெறுப்பு வருது ஒருத்தரை பார்க்கும் போதே தேவையில்லாம. அப்ப என்ன நடக்குதுன்னு சொல்றாங்க, மருத்துவம் என்ன சொல்லுகிறது, மூளையில் இருக்கக்கூடிய அமிக்டாலா என்று சொல்லக்கூடிய ஒரு போர்ஷன் கெட்ஸ் ஆக்டிவேட்டட் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம கோபப்படும்போது அந்த இடம் ஆக்டிவேட் ஆயிடுது, உடனே ஹைபோதாலமஸ்ல ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாற்றம் அடுத்து எங்க சேதி போகுதான், அடுத்தது பிட்யூட்டரி கிளாண்டுக்கு ஒரு சேதி போகிறது. அந்த சேதியை எடுத்துக்கொண்டு பிட்யூட்டரி அட்ரினல் கிளாண்டுக்கு போகுதான். இத HPA ஆக்சிஸ் அப்படின்னு மருத்துவம் சொல்கிறது. ஹைபோதாலமஸ், பிட்யூட்டரி அண்ட் அட்ரினல். அப்ப அந்த அட்ரினல்ல போய் அந்த கோப அலை தாக்குகின்ற பொழுது அதுல இருந்து மூன்று ஹார்மோன்ஸ் சுரக்குது அப்படின்னு சொல்றாங்க. அட்ரினலின், நார் அட்ரினலின், இன்னொன்னு காஸ்மோ, ஐம் சாரி அது சரியா எனக்கு ஞாபகம் இல்ல, மூன்றாவதாக ஒரு ஹார்மோன். அப்போ அந்த மூன்று ஹார்மோனும் சுரந்துடுச்சுன்னா அது அதனுடைய வேலையை செய்தே தீரும். ஒரு வல்லுநர், மருத்துவ வல்லுநர் சொல்றாரு, நம்ம கோபத்தை பட்டுட்டு அடுத்த அஞ்சு நிமிஷத்துல நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நான் கோபத்தை விட்டுட்டேன், நான் அமைதி நிலைக்கு வந்துட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த ஹார்மோன்ஸ் அதனுடைய வேலைய செய்து கொண்டே இருக்கும். அது என்ன செய்யுமா, செல்களை எல்லாம் அரிக்க தொடங்கி விடுமா. அப்ப
அப்ப முதல்ல உடல் செல்கள் அரிக்கப்படுகிறது. அப்ப என்ன நடக்கும், ஜீரண உறுப்புகள் பாதிக்கப்படும், அப்ப அல்சர் வரும், வாய்ப்புண்ணு வரும், அதுக்கப்புறம் அதுவே வியாதியாக மாறிவிடும். அப்ப நம்ம எவ்வளவு நேரம் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில ஒரு நாளைக்கு இருக்கிறோம் என்பதை கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது இந்த பரு உடலுக்குள்ள எவ்வளவு பெரிய மோசமான விளைவுகளை நம்ம ஏற்படுத்துறோம்னு பார்க்கலாம். இப்போ நிறைய வந்து அந்த விஷயத்த மருத்துவர்கள் கணிக்க தொடங்கி இருக்காங்க. ஒரு மருத்துவர்கள் வந்து ஒரு ஒரு பிபி அதிகமாகுது, எனக்கு ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கு, அழுத்தம் அதிகமாக இருக்குங்க போது முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க, ஆற்றுப்படுத்துதல் என்று சொல்லக்கூடிய கவுன்சிலிங்க்கு தான் அனுப்புறாங்க. அப்போ மனம் சார்ந்ததுதான் உடலில வரக்கூடிய நோயும் காரணம். அப்ப மகரிஷியோட மனவளக்கலைய கத்துக்கிட்டு அதை முறையா பயிலும் போது இந்த விஷயங்களிலிருந்தெல்லாம் நாம விலகி நிற்க முடியும். அப்போ உடலிலே மூளையிலே ஏற்பட்டுவிட்ட சீர்குலைவு நமக்கு வாழ்க்கையில பல்வேறு குறைகளாக மலருது. அந்த குறைகள் நம்ம மட்டும் பாதிப்பதில்ல, கரு மூலம் நம்முடைய குழந்தைகளையும் தொடர்கிறது. அப்போ எப்படி இந்த அணு அடுக்குகளை சீர் செய்ய முடியும், தவமும் அறமும் ஆற்றித்தான் சீர் செய்ய முடியும். அப்போ இதுக்கு என்ன வழி, ஒரு விருப்பம் நமக்கு ஏற்படுகிறது என்றால் அந்த விருப்பத்துல நம்ம தேவையினுடைய நீதி, தேவையினுடைய அளவு, தன்மை, காலம், இந்த நான்கையும் ஒட்டி தனக்கோ பிறருக்கோ துன்பம் விளைவிக்காத வகையில் நம்முடைய தேவையும் விருப்பமும் இருக்குமே ஆனால் அதனால நாமும் பாதிப்படைய மாட்டோம், மற்றவர்களும் பாதிப்படைய மாட்டார்கள். இதற்கு உலகை வசமாக்கும் வழியாக பொறுமை, விட்டு கொடுத்தல், தியாகம், எந்த மூன்றையும் நாம இடம், காலம், தொடர்பு கொள்ளும் மக்கள் இவற்றுக்களுக்கு இடையே நம்ம பயன்படுத்தினோம்னா உலகையே நாம வசப்படுத்தி கொள்ள முடியும். அப்போதான் பிறரிடம் உள்ள திறமையை எண்ணி பார்ப்பது, அவர்களோடு எப்படி பழகிறது என்பதை நம்ம வகுத்து கொள்ள உதவும். வெறுப்பு கொள்வதற்கு அல்ல, பிறரிடம் உள்ள நல்லவைகளை நினைந்து நினைந்து பாராட்டு, நன்றி செலுத்து, இங்குதான் நமக்கு அமைதியும் நிறைவும் உண்டாகும்னு சுவாமிஜி சொல்றாங்க. அப்போ இதையெல்லாம் வார்த்தைகளாக கேட்டு தெரிந்து வைத்து கொண்டால் மட்டும் வெற்றி கிடைக்காது. ஏன்னா இது போதனை மார்க்கம் அல்ல, சாதனை மார்க்கம். அப்போ இத பழக்கத்துக்கு கொண்டு வந்தாதான் நாம வெற்றி பெற முடியும். அப்போ அந்த ஏடிஎஸ் என்று சொல்லக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ், பொறுமை, விட்டு கொடுத்தல், விட்டு கொடுத்தல், சகிப்பு தன்மை, தியாகம், இந்த மூன்றையும் நம்ம பழக்கமாக, வழக்கமாக, ஒழுக்கமாக மாற்றிக்கொண்டு நம்ம அணு அடுக்குகள்ல எல்லாம் அதை பதிய வச்சிட்டோம்னா உலகையே நாம் வசப்படுத்த முடியும். அது தனி மனிதனில் தொடங்கி குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்ற வகையில் நாம எல்லாருக்கையும் வசியப்படுத்த முடியும். இதுதான் வசியப்படுத்துவதற்கான ஒரே வழி, மனவளக்கலை மட்டுமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி செவிமடுத்த அன்புள்ளங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் கூறி பிரம்மஞானம் உலக மக்கள் அனைவருக்கும் உணர்வாக கிட்ட வேண்டும். போர், பகை, பிணக்கின்றி மக்கள் அமைதியாக வாழ வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.